ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவிய கலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஓவியம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாம் கடந்து எங்கும் பறந்து வாழும் மக்கள் மனங்களை கொள்ளை கொண்டு வியக்க வைக்கும் இந்திய மொழி தான் வந்து ஓவியம் காண்பவரை கவர்ந்திருத்து உள்ளங்களை தன்வயப்படுத்தும் உயர்ந்த கலை வந்து ஓவியக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு கோட்டோவியங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மக்கள் மலை குகைகளிலையும் பாறைகளிலையும் கோட்டோவியங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க தமிழகத்தில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மான் போர் செய்தல் விலங்கு வேட்டை ஆகியவற்றை குறிக்கக்கூடிய குகை ஓவியங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கண்ணெழுத்து அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சங்க காலத்துக்கு முன்னாடியே ஓவியங்கள் வந்து வரையப்பட்டது தாம் வரைந்த ஓவியங்களை முதல்ல கண்ணெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வழங்கினாங்க நெக்ஸ்ட்டு எழுத்துன்னா என்னென்னு பார்க்கலாம் எழுத்து என்பதற்கு ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் உண்டு அப்படின்ட்டு பரிபாடலும் குறுந்தொகையும் வந்து குறுகிறது நெக்ஸ்ட்டு கோட்டோவியங்கள் நான் என்னென்னு பார்க்கலாம் ஓவியம் வரைவதற்கு வந்து நேர்கோடு கோணக்கோடு வளைக்கோடு முதலிய வந்து அடிப்படைகளாக சொல்லப்பட்டிருக்கு இவ்வாறு வரைகிறது தான் வந்து கோட்டோவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது நெக்ஸ்ட்டு நடுகள் வணக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான் வந்து நடுகள் வணக்கம் பற்றி செய்தியை வந்து கூறுகிறது அதாவது நடுகளில் போரில் வீரனம் வீர மரணம் எழுதிய வீரனது உருவம் பெயர் பெருமைக்குரிய செயல் முதலியவற்றை பொறிக்கக்கூடிய பழக்கம் வந்து இருந்திருக்கு ஓவிய கலையினுடைய வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவ ஓவம் ஓவியம் சித்திரம் படம் படம் வட்டிகை செய்தி நெக்ஸ்ட்டு ஓவிய கலைஞரினுடைய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியர் ஓவிய புலவன் கண்ணூல் வினைஞ்சன் சித்திரக்காரர் வித்தக வினைஞ்சன் வித்தகர் கிளவி வல்லூர் நெக்ஸ்ட்டு நச்சினார்கிணியர் இலக்கணம் நச்சினார்கிணியர் வந்து தம் முறையில் வந்து ஓவியருக்கு வந்து நோக்கினார் கன்னிடத்தை தாம் தொழில் நிறுத்துவோர் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம் வகுத்திருக்காரு ஓவிய குழுக்கள் பார்க்கலாம் ஓவிய கலைஞர் குழுவை தான் வந்து ஓவிய மாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க இதில் ஆண் ஓவியர் வந்து சித்திராங்குதல் பெண் ஓவியர் வந்து சித்திரசேனா நெக்ஸ்ட் சிலப்பதிகாரம் ஆடல் மகள் மாதவி ஓவிய செந்நூல் உரை நூற் கிடக்கையும் கற்றுத்துறை போக பொற்கொடி மடந்தியாக இருந்தனல் அப்படின்னு சொல்லிட்டு சிலம்பு பகர்கிறது அதாவது சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் வரை கருவிகள் வண்ணம் தீட்டும் தோ கோல் வந்து தூரிகை தூகிலிகை வட்டிகை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது வண்ணங்கள் குழப்பக்கூடிய பலகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டிகை பலகை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் நெக்ஸ்ட்டு வரைவிடங்கள் ஓவியம் வரையப்பட்ட இடங்கள் வந்து சித்திரக்கூடம் மாடம் எழுதுநிலை மண்டபம் எழுதொழில் அம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இறை நடனம் புரிவதற்கே சித்திர சபை அப்படின்ற ஒன்றை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க நெக்ஸ்ட்டு புறநானூறு ஓவத்தனைய இடனுடை வனப்பு புறநானூறு இவ்வாறு வீட்டினுடைய அழகை ஓவியத்திற்கு ஒப்ப வைத்து கவிஞர் வந்து போற்றுகிறார் நெக்ஸ்ட் ஓவிய எழினி நாடக மேடைகளில் பல வண்ணங்கள்ல கவின்மிகு காட்சிகள் தீட்டப்பட்ட திரை சிலைகள் தொங்கு இல்லையா அதுதான் வந்து ஓவிய எழுனி அ அப்படின்றது மூலமா நம்ம அறிகிறோம் நெக்ஸ்ட் புனையா ஓவியம் வண்ணம் கலக்காமல் கறி துண்டுகளால் மட்டும் வரைவதை புனையா ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இன்றும் மென்கோட்டு ஓவியமாக நடைமுறையில் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு நெடுநல் வாடை ஆடு முதலான பன்னெண்டு ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தி வந்து நெடுநல் வாடையில் சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு தமிழனுடைய ஓவிய மரபு ஓவியங்களில் நிற்றல் இருத்தல் கிடத்தல் ஆகிய மனித இயல்புகளையும் வீரம் சாந்தம் சினம் வியப்பு உவகை ஆகிய மேம்பாடுகளையும் உத்தமம் மத்திமம் அதமம் தசதாளம் நவதாளம் பஞ்சதாளம் முதலிய அளவுகளையும் வலியுறுத்துறது வந்து தமிழருக்கே உரிய ஓவிய மரபுகளாக விளங்குது நெக்ஸ்ட் மகேந்திர வல்லம பல்லமன் சங்க காலத்துல செழித்திருந்த ஓவியக்கலை வந்து இடைக்காலத்துல வந்து சிறை சிதைந்து மறைந்து போக தொடங்குச்சு மறைந்து கொண்டிருந்த ஓவிய கலைக்கு மீண்டும் புத்துயிர் ஊட்டியவர் யாரு அப்படின்னா பல்லவர்கள் ஏழாம் நூற்றாண்டுல தமிழகத்தை ஆண்ட முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் சிறந்த ஓவியன் கல்வெட்டுக்கள் வந்து இவனை சித்திரக்கால புலி அப்படின்னு சொல்லிட்டு புகழ்கிறது தர்சன சித்திரம் அப்படின்ற நூலுக்கு இம்மன்னன் வந்து உரை எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட் சித்தன்ன வாசல் ஓவிய கருவூலம் திருநந்தி கரையில சேரற்கால ஓவியங்கள் வந்து கிடச்சிருக்கு புதுக்கோட்டைக்கு அருகே சித்தன்னல வாசல் அப்படின்ட்டும் குகைக்கோவில் ஓவியங்கள் ஓவிய கருவுலமாக வைத்தும் போற்றத்தக்கது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுல அவனிப சேகர வல்லபன் அப்படிங்கிற பாண்டியர் மன காலத்துல மதுரை ஆசிரியர் இளம் கௌதமன் இவ்வோவியங்களை வரைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுகள் வந்து சொல்லுது நெக்ஸ்ட் சோழர் கால ஓவியங்கள் சோழர் கால வனப்புமிக்க ஓவியங்களை தஞ்சை பெரிய கோயில்ல வந்து பார்க்கலாம் இதுல வந்து கவின்மிகு மிகு கைலே காட்சி வந்து இடம்பெற்றிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்